டாக்டர் ரெஜி ஜார்ஜ், லலிதா ரெண்டு பேருமே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆழப்புழால இருக்கிற மருத்துவக் கல்லூரியில மருத்துவம் படிச்ச இவங்களுக்கு மருத்துவ துறைகளை பத்தின நிறைய கனவு இருந்துச்சு. அந்த கனவை இவங்களை ஒரு புள்ளியில இணைக்க அது காதலா மாறுச்சு. படிக்கிற காலத்திலேயே மருத்துவத்தை பணம் பண்ற தொழிலா மாத்தக்கூடாதுன்றதுல ரெண்டு பேருமே தீர்க்கமா இருந்தாங்க. யாருக்கு மருத்துவ உதவி கிடைக்கலையோ அவங்கள தேடி போய் மருத்துவம் செய்யணும் அப்படின்றதுலயும் தீர்க்கமா இருந்தாங்க. பெரியவங்க ஆசிர்வாதத்தோட கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமத்துல இருக்க கஸ்தூரிபா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெண்டு பேரும் அங்க சேவையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அங்க அவங்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைச்சது. மருத்துவம் கார்ப்பரேட் மயமாகி அடித்தட்டு மக்களுக்கு எட்டாக்கணி ஆகிறத உணர்ந்த ரிஜி ஜார்ஜ் நாடு முழுவதும் பயணம் செஞ்சு பலவிதமான அனுபவங்களை திரட்ட முன் வந்தாரு. அந்த வகையில ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை தேடி போய் மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சாரு ரிஜி ஜார்ஜ். மகாராஷ்டிரால இருக்கிற பாபா அம்தே மருத்துவமனையில ரிஜி ஜார்ஜ் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இளைஞர் ஒருத்தர் காலில் ரத்தம் சொட்ட சொட்ட வந்திருக்காரு. அவரை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்ட ரிஜி ஜார்ஜ் ஏன் இப்படி அப்படின்னு கேட்டப்போ கரடி கடிச்சதாவும் அங்கிருந்து வர வசதி இல்லாததுனால நடந்தே வந்ததாகவும் அந்த இளைஞர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ரொம்பவே மனம் விதும்பி போன ரிஜி ஜார்ஜ் நம்ம இனிமே இந்த மாதிரியான பழங்குடியின மக்களுக்காக போய் சேவை செய்யணும்னு முடிவெடுத்தாரு. அதை லலிதாவும் மனசார ஏத்துக்கிட்டாங்க. தருமபுரி மாவட்டம் அரூரை ஒட்டியிருக்கிற அடர்ந்த வனப்பகுதியான சிட்லங்கி பகுதியில தான் தாய் சேய் இறப்பு விகிதம் அதிகமா இருக்குன்றத கேள்விப்பட்ட ரிஜி ஜார்ஜும் லலிதாவும் அந்த பகுதியை தேர்வு செஞ்சு அங்க சேவை செய்யறதுக்காக வந்தாங்க. அந்த பகுதியில மலையாளிகள், லம்பாடிகள்னு இரண்டு பழங்குடியின மக்கள் வாழறாங்க. 21 கிராமங்கள் அந்த பகுதியை சுத்தி இருக்கு. இந்த கிராம மக்கள் எல்லாருமே 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அரூருக்கு தான் எந்த ஒரு அவசர மருத்துவ சேவைக்காகவும் போக வேண்டி இருந்துச்சு. அந்த பகுதிக்கு வந்த ரிஜி ஜார்ஜையும் லலிதாவையும் அந்த பகுதி மக்கள் அவ்வளவு எளிதா ஏத்துக்கல. அந்த மக்களுக்கு சேவை செய்ய தான் இவங்க வந்திருக்காங்கன்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க கூடவே தங்கி அவங்க சாப்பிடுற சாப்பாட்டையே சாப்பிட்டு நாங்க உங்களுக்கான மனுஷங்க தான் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சாங்க. அப்புறமா அவங்கள ஏத்துக்கிட்ட அந்த மக்கள் அவங்களுக்காக ஒரு சின்ன குடிசைய அந்த பகுதியில போட்டு கொடுத்தாங்க. அந்த குடிசையில தங்கி லலிதா மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சுத்தி இருக்கிற 21 கிராமங்களுக்கும் போய் ரிஜி ஜார்ஜ் மருத்துவம் செய்ய ஆரம்பிச்சப்பதான் அங்க அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, 100 குழந்தைகள் பிறந்தா அதுல 14 குழந்தைகள் இறந்து போயிடுது. கர்ப்பிணிகளோட இறப்பு விகிதமும் அதிகமா இருந்துச்சு. எல்லா பிரசவங்களுமே வீட்டுலதான் நடந்துச்சு. இதை பார்த்த ரிஜி ஜார்ஜ் முடிவு பண்ணாரு, இவங்களுக்கு மருத்துவம் மட்டும் பத்தாது, சுகாதார விழிப்புணர்வும் பொருளாதார மேம்பாடுன்னு எல்லாமே இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ரிஜி ஜார்ஜ் உணர்ந்தாரு. இந்த பொண்ணு பேர் கவிதாண்ணா. நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் வேலை செய்கிறோம். காலையில் வந்து எல்லாரும் சைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக நாற்று பார்ப்போம். நாற்று வர்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவோம், கொடுப்போம். அதுக்கு தேவைன்றது என்னென்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மஞ்சள் கிட்ட சொல்லிட்டு வாங்கிப்போம். அப்புறம் உரம் பார்ப்போம், உரம் சேல்ஸ் பண்ணுவோம். அப்புறம் இப்போ இங்கே இருக்கிற சுற்றி எல்லா வேலைகளும் பார்த்துப்போம். கத்திரி செடி இல்லைன்னா விதை வாங்கிட்டு வந்து போடுவோம். இதில் வந்து நார் துப்பி இருக்குது, அதில் வந்து சூடோமோனோஸ் விரடின்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கெட் இருக்குது. அந்த பாக்கெட் மிக்ஸ் பண்ணி மண்புழு உரம் நாங்களே தயாரிக்கிறோம். அந்த உரமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நாள் அப்படியே மூடி வச்சுருவோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நாள் வந்து விதை போடுவோம், ஆள் வச்சு போடுவோம், விதை போடுவோம். போட்டதுக்கப்புறம் 3-4 நாள் ஆகும் விதை முளைச்சி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சு ஒரு 15-20 நாள் ஆனதுக்கப்புறம் நல்லா சேல்ஸ் பண்ணுற மாதிரி நாற்று வந்துடும். தண்ணி இதுக்கு எப்படி இருக்கும்? தண்ணியும் தெளிச்சு பார்த்தோம்னா இதான் வரும்.
மாங்காய் எதுவும் பறிக்க மாட்டீங்களா? மழை தண்ணி மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா அந்த கொட்டையில் வந்து தண்ணி ஃபுல்லாகிடுங்கண்ணா. ஃபுல்லாகி அதுக்கப்புறம் வெளியே போயிடும். இந்த தண்ணி இருக்கிறதுனால எங்களுக்கு போரில் வந்து தண்ணி சீக்கிரமாக அதிகம் கிடச்சிக்குது. தண்ணி இல்லாமல் போகிற குறை இல்லைன்னா தண்ணியெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. கீரை வளர்ப்புக்காக சிறுதானியம் எல்லாமே போட்டு எள்ளு கொள்ளு அனைத்துமே பதினஞ்சு வகையான பொருள் இருக்குது, தானிய வகையில் இருக்குது, எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாம் அது 30 நாளுக்குள்ளே அது நல்லா ஒரு வளர்ச்சி அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் எல்லாம் விட்டு வண்டி விட்டு நல்லா ஓட்டினதுக்கப்புறம் தேவைன்ற அளவுக்கு ஒரு பார் போட்டு விதைங்களை ஊண்டுவோம். ஊண்டி அப்புறம் அது வந்து ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதத்துக்குள்ளே அது சேல்ஸுக்கு வந்துடும், நல்லா விதை முளைச்சி வந்துடும், கீரை வந்துடும். இப்போது 15 வகையான கீரை போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் போடுவாங்க, நான் கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவாங்க. அதனால் கீரைங்க அதை பற்றி அதுக்கு ஒரு ஆள் தயாரிக்கிறோம். எங்களுக்கு தேவைன்ற எருவு அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். மாடு அதிகமாக வச்சுருக்கிறவங்கிட்ட வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து நாங்கள் அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஈரப்பதம் கொடுத்து தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா உடச்சி விட்டு சாணையை அப்புறம் போட்டு புழு விட்டோம்னா அது சாப்பிட்டுக்கோம். நிலத்துலேயும் செய்கிறோம், நாங்கள் தொட்டி கட்டியும் செய்கிறோம். இது இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. நல்லா சாப்பிட்ருக்கு. புழுக்கு பேர் யூட்டிலிசன் சொல்லிட்டுருக்கு, ப்ரூவ் பண்ணலாம். இது சாப்பிட்றதுக்கு 1 மாதம் ஆகுங்கண்ணா. தொட்டியில் போட்டோம்னா அதை சாப்பிட்டு அதை உணவு அந்த கழிவுகள் கொடுக்கறதுக்கு 1 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வெளியில் ஃபார்மருக்கு தான் சேல்ஸ் பண்ணுறோம். அவங்களே வந்து எங்கள் இடத்துலேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஜலிச்சு சுத்தம் பண்ணி புழுவு மட்டும் மறுபடியும் அது சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்துட்டு நாங்கள் அதை எடுத்துருவோம். அந்த உரத்தை எடுத்துருவோம், அப்பப்போ எடுத்துருவோம், எடுத்து கொடுத்துருவோம். இலைகளும் இருக்குண்ணா, 8 இலை இயற்கையில் கசப்புத்தன்மை வாய்ந்த இலை அனைத்துமே இருக்குது. ஆடு மாடு சாப்பிடாத கூடிய இலைகளும் இருக்குது. எல்லா இலையும் போட்டு கோமியத்தில் போட்டு ஊற வைப்போம். பச்சை மிளகாய் கரிசல் அதுவும் ஒரு வகையான பூச்சி வெரைட்டி தாங்கண்ணா. அதுவும் இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட் பண்ணி கோமியத்தில் ஊற வச்சுருவோம். இதுவும் வளர்ச்சி ஊக்கியம்னா இதுவும் வளர்ச்சிங்கிறதுனால இது வந்து எல்லா பயிருக்குமே அடிக்கலாம். நெல் அனைத்து பயிருமே அடிக்கலாம். கத்திரிச்செடி தக்காளி செடி எல்லாத்துக்குமே அடிக்கலாம். நல்லா வளரக்கூடிய தன்மை உடையது இது. கெட்டு போகாமல் இருக்கணுன்றதுனால அதுக்கு பழம் எல்லாமே போடுவோம். வேப்ப இலை 5 கிலோ, பச்சை மிளகாய் 3 கிலோ, கோமியம் 10 லிட்டர் ஊற்றி துளசி எல்லாம் போட்டு வேவச்சிருவோம். எல்லாமே நல்லா அரைச்சிட்டு நல்லா இடிச்சிருவோம், இல்லைன்னா அரைச்சிருவோம். அரைச்சிட்டு
கோமியத்தில் போட்டு நல்லா வேக வைப்போம். ரெண்டு முறை மூணு முறை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருவோம். ஆனால் புழு கண்ட்ரோல்க்குண்ணா எல்லா செடிகளுக்கும் அடிக்கலாம், காய்கறி செடிகள் அனைத்துக்குமே அடிக்கலாம், நெல் வயல் அனைத்துக்குமே அடிக்கலாம். மலர் ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா கோமியம் ஊற்றி விட்டுருவோம். அதையெல்லாம் 30 நாள் ஆனோன்னா அதனுடைய உறிஞ்சிக்கும், எல்லா கோமியத்தையும் அதே உறிஞ்சிக்கும், தேவைன்ற அளவுக்கு உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் எடுத்து காட்டுக்கு போனோம்னா இது யூரியாவுக்கு சமாதானம்ண்ணா, மணல் யூரியா.